1702ல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 320 வருடங்களுக்கு முன்பு டச் நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியலாளர் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் அதிசயத்தக்க வகையில் ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சதாகவும் அது 20-30 வருடங்கள் ஆகுது, நீர் பட்டவுடன் அந்த உயிரினம் உயிர் பெற்றது அப்படின்னு எழுதுறார். பிறகு 1773ல் பார்த்தீங்கன்னா, ஜோஹன் ஆகஸ்ட் அப்படிங்கிறவர் அதை பற்றி இன்னும் அதிகமாக ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த உயிரினம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கான அறிகுறியாக கிட்டத்தட்ட 53 கோடி வருடங்களுக்கு முன்பு கிடைத்த புதைப்படிமங்கள்லாம் அவர் சேகரிக்கிறார். இந்த உயிரினத்துக்கு அவங்க வைக்கிற பேர் என்னென்னா டார்டிகிரேட். டார்டிகிரேட் அப்படின்னா ஸ்லோ வாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, மெதுவாக நடக்கின்ற ஒரு உயிரினம் அப்படின்னு பேர். இந்த உயிரினத்தில் இந்த 320 வருடங்களில் நாம் கண்டுபிடித்தது என்ன, இந்த உயிரினத்தை பற்றிய படிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் அதிசயத்தக்க வகையில் அதன் மீது அதீதமான ஒரு பார்வை வருவதற்கான காரணம் என்னென்னா, அதோடைய சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது உயிர் வாழும் தன்மை. கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா கொதிநிலைன்னு சொல்லுவாங்க, நீரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள்லாம் அழிந்து போகணும். இந்த உயிரினம் 150 டிகிரி செல்சியஸுக்கும் மேலே வந்து உயிர் வாழுது. கிட்டத்தட்ட 15 நிமிடம் நீங்கள் அந்த கொதிநிலையில் வைத்திருந்தாலும் உயிர் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உறைநிலையில் பார்த்தீங்கன்னா -273 டிகிரி அளவுக்கு அண்டார்டிகாவில், அதாவது அண்டார்டிகாவில் கூட வாழ்வதற்கான தகுதி உள்ள ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த இவ்வளவு வெப்பத்தை தாங்க முடியுங்கிறதால வல்குணம்னு சொல்லக்கூடிய நம்ம எரிமலையோடைய முகடுகளில் கூட இதோடைய ஆக்கிரமிப்பு இருக்குது, அங்கேயும் இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெப்பநிலை மட்டும் இல்லை, இதோடைய ப்ரெஷர் தாங்கக்கூடியது, அதாவது இதோடய மேல்படுகிற அழுத்தம், அதீதமான அழுத்தம் உள்ள இடங்களில் கூட இது உயிர் வாழ்கிறது அப்படின்றாங்க. மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகிலேயே மிகவும் ஆழ்கடல், அதீதமான அழுத்தம் உள்ள அந்த கடலுக்கு அடியிலும் இது உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் விண்வெளிக்கு அனுப்பி வேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று இல்லாத ஒரு வெற்று இடத்திற்கும் இதை அனுப்பி பார்த்தாங்க, அங்கேயும் இது உயிர் வாழுது. இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் பூமியில் தோன்றியிருக்குமா இல்லை வேற்று கிரகத்திலேருந்து வந்திருக்குமா? வணக்கம், நான் உங்கள் Mr.GK. டார்டிகிரேட் இதை சொல்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்டர் பியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை வாட்டர் பியர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதை நடப்பதற்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு கரடி நடந்தால் அப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதோட நடையும் இருக்குங்கிறதால செல்லமாக இதை வந்து வாட்டர் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளால் வெறுங்கனால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா இது அளவில் 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 1.5 மில்லிமீட்டர் வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால இதை நம்மளால் பார்க்க முடியாது. இதற்கு 8 கால்கள் உண்டு, இது சின்ன முகம், அந்த முகத்தில் ஒரு சின்ன வாய், அந்த வாயில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் அப்படின்வாங்க, அதாவது உள்ளியும் வெள்ளியும் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வாய் அமைப்பை இது கொண்டது. இது எப்படி வந்து இவ்வளோ நாள் உயிர் வாழுது, சாப்பிடாமல் நீர் இல்லாமல் எப்படி இப்படி உயிர் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அனஹைட்ரோபயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதாவது க்ரீக்கில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லைஃப் வித்தவுட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டன் ஸ்டேட்டுக்கு போயிடும். டன் அப்படின்னா என்னென்னா தன்னைத்தானே தன் உடலை வந்து சுருட்டிக்கிட்டு ஒரு நிலைக்கு போயிடுறது, கன்சர்வேஷன் மோடு. இந்த மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதன் உடலில் இருக்கிற மொத்த சக்தியும் வீணாகாமல் அப்படி இருக்கும். அப்போ வந்து ஸ்பெஷல் மாலிக்யூல் வந்து அது உடம்புல வந்து ஒரு மாதிரியான சிந்தசைஸ்டு ஒரு ஸ்பெஷல் மாலிக்யூல்னு சொல்லலாம். அது எப்படின்னா வந்து கிளிசரால் மாதிரியான ஒரு ஆன்டிஃபைஸ் மெட்டீரியல் வந்து அது உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் உடல் முழுக்க பரவி எங்கெங்கெல்லாம், அதாவது ஒரு பாடி டேமேஜ் நடக்குது இல்லையா, நம்ம இறந்து போயிட்டோம் இல்லை நம்ம சாப்பிடல நீர் கிடைக்கலன்னா உடல் செல்கள் அழிய ஆரம்பிக்கும், டிஎன்ஏ அழிய ஆரம்பிக்கும், வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க, நம்ம மெட்டாபாலிசம் இருக்கு இல்லையா, அந்த மெட்டாபாலிசமே வந்து சிதைவுக்கு உட்படும். அப்போ இந்த ஸ்பெஷல் மாலிக்யூல் என்ன ஆகும்னா, அது உடம்பு முழுக்க பரவி அது எல்லாத்தையும் வந்து உயிர் போட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நீர் இல்லைனாலும் உடலில் சாப்பாடு இல்லைனாலுமே கூட அந்த மோடுக்கு போயிடுச்சுன்னா டன் மோடுக்கு வளர்ச்சிதை மாற்றத்தையே வந்து 99.9% வந்து கண்ட்ரோல் பண்ணிடுன்றாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட இறந்து போகிற நிலைமை தான், ஆனால் உயிரோட உங்கள் செல்கள் உடம்புல இருக்க டிஎன்ஏ உங்கள் ப்ரோட்டீன் எல்லாத்தையும் அழிவு இல்லாமல் பாதுகாத்துக்கிற ஒரு நிலைக்கு போயிடும். இதனால தான் வந்து அதுக்கு ஒரு இடத்துல உணவு கிடைக்கலன்னா அப்படியே டன் ஸ்டேட்டுக்கு போய் கிடக்கும். எங்கேயாவது காற்றடிக்கும் போது ஒரு விண்டில் அந்த மாதிரி பறந்து போயிட்டு எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல விழும்போது பல வருடங்கள் கழித்து அது உயிர் பெற்று திரும்ப போகும். இப்படி தான் 1948ல் இட்டாலியை சேர்ந்த ஒரு ஜுவாலஜிஸ்ட் வந்து இப்படி கண்டுபிடிச்சார். 120 வருடங்களுக்கு முன்பு அழிந்த இறந்து போன அந்த மாதிரியான ஒரு டார்டிகிரேடை வந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கு நீர் ஊற்றி சில நாட்கள் கழித்து அதோடைய கால் அசைவதை வந்து குறிப்பெழுதியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. 2007-08களில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி டார்டிகிரேட்ஸை பேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 டார்டிகிரேட்ஸை வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க.
அப்படி போகும்போது எர்த்தோட லோ ஆர்பிட்டில் அதுக்கு போயிட்டு ஒரு 10 நாட்கள் பயணம் செய்துட்டு திரும்பி பூமிக்கு வருது. ஒரு 10% உயிர் பழித்திருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கும்பொழுது கிட்டத்தட்ட 68% டார்டிகிரேட்ஸ் வந்து உயிர் பழித்திருந்தது அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து அது உயிர் பழித்ததுன்னு. ஏன் என்ன மாதிரியான ஆபத்து விண்வெளியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை விட 1000 மடங்கு வந்து யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் விண்வெளியில். அதனால் இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் பிழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி உயிர் பிழைத்தது. எப்படி பிழைத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது உடம்புல ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீன், டேமேஜ் சப்ரஸர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீன் இருந்ததால் வந்து அது வந்து 40% தாக்கத்தை வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 40% தாக்கம்ங்கிறது மற்ற உயிரினங்களை விட 1000 மடங்கு அதிகமான ஒரு எக்ஸ்ரே டேமேஜ்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அமைப்பு அதுக்கிட்ட இருந்தது. ஓகே, இந்த டார்டிகிரேட்ஸை பற்றி ஏன் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க? 300 வருடங்களுக்கு மேற்பட்டும் இது ஏன் இதோட ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்குது? இதனால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதிலிருந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு, இது வந்து எப்படி வந்து 30-40 வருடங்களுக்கு கழித்து தன்னை தானே உயிர்ப்பித்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் இருந்து வேக்சின் போன்ற பொருட்களை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அதிக எக்ஸ்பென்ஸாக இருக்குது, செலவினம். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுதோ அதை பயன்படுத்தி நம்மளுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை ஒரு வேக்சின் போன்ற ஒரு தடுப்பூசிகளுடைய வாழ்நாளை எப்படி கூட்டலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் க்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு க்ராப், ஒரு விளைபயிர் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் டாலரண்டடாக இருக்குது, அதாவது பருவகாலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, பூமியோடைய வெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்குது, இதிலிருந்து தன்னைத்தானே அது எப்படி தகவல் அமைச்சிக்கிட்டு 100 ஆண்டுகள் ஆனாலும் உயிர்ப்பித்தல், தன்னை உயிர்ப்பித்து வைத்துக்கிறது எப்படி அப்படின்னு இந்த உயிரினத்திலேருந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நடக்குது. அடுத்தது விண்வெளிக்கு போகிற விண்வெளி வீரர்கள் ஆஸ்ட்ரோநட்ஸ், அவங்களுக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷன்லேருந்து தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு இதிலிருந்து கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன உயிரினத்திலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. சரி, இந்த டார்டிகிரேட்ஸை உங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். இது எங்கெல்லாம் உயிர் வாழுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இமயமலையிலேருந்து அண்டார்டிகாவிலேருந்து கடலுக்கு அடியிலிருந்து சமவெளி அப்புறம் மழைக்காடுகள்னு எல்லா இடத்துலையும் உயிர் வாழுது. உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது வந்து ஒரு மரத்தில் மரப்பட்டைகளில் இருந்தோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு பூஞ்சைகளில் இருந்தோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற செடி கொடி பாசிகளில் இருந்தோ கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் அதை புழிஞ்சி அதுலேருந்து வர்ற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை டான் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதை திரும்ப உயிர் பெற்று நீந்தும் பொழுதோ, இல்லை ஆல்ரெடி வந்து அது உயிரோடவே இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து முயற்சிகிட்டே இருந்தால் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. குட் லக். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து நீந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.